வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குறது தமிழர் கிரியேஷன் சேனல். நான் உங்க ஹரிபிரசாத். ஸோ இந்த வாரத்தோட ட்ரெண்டிங்கான டாபிக்னா அது நம்ம லோக்கி தான். ஸோ இந்த வாரத்துக்கு மட்டும் இல்லை, லோக்கி சீரீஸ் முடியற வரைக்கும் எப்படியா இருந்தாலும் நம்ம லோக்கி தான் ட்ரெண்டிங்காக இருக்க போறாரு. ஸோ இன்னைக்கு லோக்கியை பற்றி ஒரு லிஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். ஸோ லோக்கியே எதை வச்சு லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் லோக்கி மோமெண்ட்ஸ் இன் எம்சியூ. ஸோ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இது வரைக்கும் லோக்கியோட பெஸ்ட் மோமெண்ட்ஸில் ஒரு அஞ்சை எடுத்து நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னோட பர்சனலான லிஸ்ட்டு தான். உங்களோட பர்சனல் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் நான் வந்து நம்ம லோக்கி சீரீஸை கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இன்ஃபினிட்டி வார் படம் வரைக்கும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் லோக்கி சீரீஸில் இப்போ தான் ரெண்டு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால தான். ஸோ இப்போ வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்பர் ஃபிஃப்த்தில் இருக்கிறது Your Savior is here. ஸோ அந்த சீக்வன்ஸ் தான். ஸோ எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா லோக்கி நம்ம தோரை ஏமாத்திருப்பாரு. ஸோ தோரை ஏமாத்தின காரணத்தினால என்ன பண்ணுவாருன்னா, லோ தோர் வந்து அங்கேயே லோக்கி விட்டுட்டு வந்துடுவார் சர்க்கார்லேயே. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கார்க் அவர் வந்து அந்த ஸ்பேஷிப்பை எடுத்து தப்பிச்சு போகலான் தான் ட்ரை பண்ணுவார். பட் அவங்க தப்பிச்சுட்டு போயிருந்தாலும் அவங்க ஆஸ்கார்டுக்கு தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஷிப்பை வந்து லோக்கி தான் ஆஸ்கார்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது கூட போயிருந்துருக்கலாம். பட் அவர் ஆஸ்கார்டுக்கு வர முக்கியமான காரணம் என்னன்னா, அவரோட மக்களை காப்பாற்றணும், அவரோட பிரதரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்திருப்பாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபினிட்டி வார் எண்டில் கடைசியாக அவர் சாகிறப்ப ஒரு ஹீரோவாக தானே செத்துருப்பாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ்லேருந்து தான் லோக்கி உண்மையிலுமே ஒரு நல்லவராக ஒரு நல்ல ஹீரோவாக மாறினாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி மட்டும் அங்கே வரல அப்படின்னா தோராகட்டும், நம்ம ஆஸ்கார்ட் மக்கள் ஆகட்டும், எல்லா செத்த மாதிரியே சர்த்தர் கையால் அவங்க ஆஸ்கார்ட்லேயே செத்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம லோக்கி தான். அதனால தான் இவர் சேவியர் இஸ் ஹியர் அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஃபோர்த்தில் இருக்கிற சீன் என்ன அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் நம்ம லோக்கி ஒருத்தரோட கண்ணை பிடுங்கிட்டு அந்த மக்கள் முன்னாடிலாம் கெத்தாக வந்து நிற்பார் தெரியுமா. ஸோ நம்ம அயன்மேனும் கேப்டன் அமெரிக்கா கூட லோக்கியை பிடிச்சிட்டு போவாங்களே, ஸோ அந்த சீக்வன்ஸ் தான். ஸோ எனதான் அந்த சீக்வன்ஸில் நம்ம லோக்கி ஆக்சுவலாக நடிச்சிருப்பார் அயன்மேன்கிட்டையும் கேப்டன் அமெரிக்காக்கிட்டையும் வேணும்னே மாற்றுற மாதிரி. பட் என்னதான் அப்படியே பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸில் அவர் அப்படியே அழகாக போயிட்டு அந்த கண்ணை பிடுங்குறப்ப அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு குரூயலான வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தோர் 1 படத்தில் தான் நம்ம லோக்கியை எம்சியூவில் பார்த்துருப்போம். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூருக்கான வில்லனை காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அந்த சீக்வன்ஸே லோக்கி எந்த அளவுக்கு கொடூரமான வில்லனாக இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் இருக்கா அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் ஒரு அடிமை மாதிரி எல்லாத்தையும் மண்டி போட சொல்லி, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரூலராக அங்கே வந்து அந்த எம்சியூவில் இடத்துல நிற்கிறது அந்த சீனில் தான். ஸோ அந்த சீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் அவர் அந்த ஃப்ரீடமை பற்றியெல்லாம் டைலாக் விட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கியோட ஒரு பெஸ்ட் சீக்வன்ஸில் அதுவும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இதை வந்து ஃபோர்த்து பொசிஷனில் வச்சிருக்கேன். அடுத்து நம்பர் 3 இருக்கிறது, அதே அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் இந்த மாதிரி மாட்டினதுக்கப்புறம் அங்கேயே அவெஞ்சர்ஸை பிரிப்பார்ல, ஸோ அந்த சீக்வன்ஸ் தான். ஸோ நம்ம ஹல்கை கூட அவர் கிரேசியாக, ஸோ அந்த பிளானை பார்க்கணும் நீங்கள், லோக்கி அந்த இடத்துல சூப்பராக பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அவரே மாட்டுற மாதிரி மாட்டி ஹல்கை வந்து அவருக்கு ஒரு பகடகாயாக யூஸ் பண்ணிக்குவார். ஹல்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போவார் இல்லையா. ஸோ பாருங்கள், ஷீல்டோட ஹெலிகாரியர், அதுக்குள்ள அவெஞ்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருந்துமே லோக்கி ஈஸியாக அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு அங்கேருந்து போயிருப்பார். நம்ம தோரை கூட ஆக்சுவலாக ஈஸியாக ஒரே ஒரு சின்ன அந்த இல்லூஷன் ப்ரொஜெக்ஷனாக இல்லை டூப்ளிகேட் கஸ்டிங்காக என்னன்னு தெரியல. ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக தோரையே ட்ரிக் பண்ணி தோரையே கீழே விழுக வச்சிருவார். நம்ம ஃபில் கால்சன் அஃப்கோர்ஸ் அவரையும் கொஞ்சம் கொண்டுருவார். அது கொஞ்சம் எமோஷனலான சீக்வன்ஸ் தான். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் லோக்கியோட அந்த மாஸ்டர் மைண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து உண்மையிலேயுமே ஒரு பெஸ்ட் சீக்வன்ஸாக இருக்கும். லோக்கியோட பெஸ்ட் மொமெண்ட்ஸில் எம்சியூவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் சீக்வன்ஸாகவே இருக்கும். அதனால் நான் அதை வந்து நம்பர் 3 பொசிஷனில் வச்சுருக்கேன். அடுத்து நம்பர் 2, ஸோ தோர் 1 படத்தில் லாஃபிசன், ஸோ அவரை வந்து ஆஸ்கார்டுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ண வர வச்சுட்டு தன்னோட சொந்த அப்பா சொந்த பயாலஜிக்கல் ஃபாதரே அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவார். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஓடினுக்காக போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக அவர் ஓடினுக்காக போட்டு தள்ளலை. ஸோ ஆஸ்கார்டை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாருன்னு வெளியில் காமிச்சிக்கணும். அவருக்கு மெயினாக அது மூலிமா ஆஸ்கார்டை அவர் ஆளணும். ஸோ தோரை விட நான் தான் ரொம்ப பெட்டரானவன் அப்படின்னு ஓடினுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல லோக்கி அப்படி பண்ணுவார். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லோக்கியோட அந்த மாஸ்டர் மைண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான வில்லன், ஸோ இது வரைக்கும் எம்சியூவில் காமிச்ச வில்லன்ஸ்லேயே நம்ம தானோஸ் ஒரு ஸ்மார்ட்டான வில்லன்னா நம்ம லோக்கி ஒரு ஸ்மார்ட்டான வில்லன் தான். ஸோ அதெல்லாம் இந்த சீனில் நல்லாவே கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கும் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த சீன் வந்து நான் நம்பர் 2 பொசிஷனில் வச்சிருக்கேன். அடுத்து நம்பர் 1 இருக்கிறது தோர் டார்க் வேர்ல்டு, அந்த படத்தோட ஃபைனல் சீன். ஸோ அந்த ஃபைனல் சீன்
ஸோ தோர் டார்க் வேர்ல்டு படமே பார்த்தீங்கன்னா இறக்கறதுலே ஒர்ஸ்ட் எம்சியூ படம்னா அதை தான் இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த படமும் ஓரளவுக்கு ஓடினதுக்கு காரணம் நம்ம லோக்கி மட்டும்தான். அதுவும் அந்த லோக்கிலேயே அந்த ஃபைனல் சீக்வன்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம ஓடினியே, ஸோ ஓடின் எவ்வளோ பவர்ஃபுல்லானாலும் அவரையே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மைண்ட் ட்ரிக் பண்ணி அவர் பூமி காமிச்சிட்டு அவரோட வேஷத்தில் லோக்கி ஆஸ்கார்டில் இருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸில் தான் தோர் டார்க் வேர்ல்டு படத்தில் அவர் செத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நம்ம உண்மையிலுமே அவர் செத்துட்டா இருந்தால் நினச்சி ஓடினாவே ஆஸ்கார்டை ரூல் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் சீக்வன்ஸ் லோக்கிக்கு எம்சியூவில் எது வேணும்? ஸோ அதனால தான் நான் இந்த சீக்வன்ஸை நம்பர் ஒன் பொசிஷனில் வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட பர்சனல் லிஸ்ட். ஸோ உங்களோட பர்சனல் லிஸ்ட் என்ன, டாப் ஃபைவ் பெஸ்ட் லோக்கி மூமெண்ட்ஸ்ன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே சிங்கிள் வேர்டில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.